ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு ஒரு அனிமே சேனல். நீங்கள் ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க, அப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், ஆஷோட கிரேனேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஃப்ராக்கி ஆஷ் கிட்ட கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையாக தான் இருந்தது சிக்கமோர் லேப்ல, அதாவது ப்ரொஃபசர் சிக்கமோர் லேப்ல. அந்த முட்டை பொறிஞ்சு ஃப்ராக்கி வெளில வந்தது. அதோட கூட போகிற மற்ற ஃப்ராக்கி எல்லாமே வந்து சந்தோஷமா தான் இருந்தது. ஆனால் இந்த ஃப்ராக்கி மட்டும் எப்பவுமே சோகமா தனியாவே இருந்தது. இதனாலே மற்ற ஃப்ராக்கி எல்லாமே இந்த ஃப்ராக்கியை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்து காயப்படுத்திட்டாங்க. காயப்பட்ட ஃப்ராக்கியை பார்த்தனா ஜாய் வந்து அதுக்கு சிகிச்சை கொடுத்து அதை சரி பண்ணி ப்ரொஃபசர் சிக்கமோர் லேப்ல வச்சாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கேலோஸ் லீக்ல பாத்தீங்கன்னா மூணு போக்கிமோன் வந்து ஸ்டார்டர் போக்கிமோன் வைப்பாங்க, அந்த ஃப்ராக்கியும் ஒண்ணு. அதனால வந்து நர்ஸ் ஜாய் வந்து ஃப்ராக்கியை வந்து இவங்க கிட்ட கொடுத்தாங்க, ப்ரொஃபசர் சிக்கமோர் கிட்ட. நம்ம இவ்வளவு தோத்துக்கூடாது, இதுதான் நம்மளோட பலவீனம் நினைச்ச ஃப்ராக்கி, நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் ட்ரெயினர் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு மோட்டிவ்ல இருந்தது. இது வரைக்கும் எத்தனோ ட்ரெயினர் கிட்ட ஃப்ராக்கி போயிருந்தாலும் அந்த எல்லா ட்ரெயினர் கிட்ட இருந்து திரும்பி ப்ரொஃபசர் சிக்கமோர் லேபுக்கே திரும்பி வந்துருச்சு. ஒன்னு மட்டும் நிச்சயம், ஃப்ராக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெயினர் தான் தேடுதுன்னு இதுலயே தெரியுது. நம்ம ஃப்ராக்கி முத முதல்ல ஆஷை கேலஸ்ல இருக்க பிரிசன்ல பார்த்தது. அந்த இடத்துல எப்பவும் போல டீம் ராக்கெட் வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்காக ஆஷ் கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள துரத்தி எடுக்கிறதுக்காக ஃப்ராக்கி அந்த இடத்துல வந்தது. ஆனா அது ரொம்ப காயப்பட்டுச்சு இந்த டீம் ராக்கெட்னால. அப்ப டீம் ராக்கெட்ல இருக்க ஜெஸ்ஸி என்ன பண்றா, அவரோட ஓவர்பேட்டை யூஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக்க பிகச்சு மேல பயன்படுத்துறா. அந்த இடத்துல திடீர்னு ஃப்ராக்கி வந்து அதோட ஃப்ரபிள்ஸை யூஸ் பண்ணுது. ஆனா ஜெஸ்ஸியோட ஓவர்பேட் அது கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஃப்ராக்கியை ரொம்ப காயப்படுத்திருச்சு. காயப்பட்ட ஃப்ராக்கியை கூட்டிக்கிட்டு ஆஷ் என்ன பண்றான், பக்கத்துல இருக்க சிக்கமோர் லேப் கிட்ட போறான். சிக்மோர் லேப்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடுறாங்க ஃப்ராக்கியை. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ராக்கியோட பழைய ட்ரெயினர் என்ன பண்ணுறேன், என்னோட ஃப்ராக்கி நான் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு சிக்மோர் கிட்ட. ஆனால் அதுக்கு ஃப்ராக்கி ஒத்துக்கல. டீம் ராக்கெட் என்ன பண்ணுறாங்க, ஃப்ராக்கியை பிடிக்கிறதுக்காக ஒரு வலை விரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் சிக்மோரோட லேப்ல இருக்க கார்ச்சாம் வந்து மாட்டிக்குது. கார்ச்சாம் வந்து பிரிசம் டவர் மேலே இருக்கு, அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிகேச்சும் ஃப்ராக்கியும் ஆஷ் கூட சேர்ந்து ஃப்ராக்கி இந்த ஃபிரபிள்ஸ் யூஸ் பண்ணது, பிகேச் வந்து ஆயன்டர் யூஸ் பண்ணி அதை காப்பாற்றுறாங்க கார்ச்சாம். அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்கி வந்து ஒரு ஃபிரபிள்ஸை யூஸ் பண்ணி ஆஷ் கிட்ட ஒரு அட்டென்ஷன் பண்ணி அவனை திரும்பி பார்க்க வச்சுது. போக்கி போல தலையால் தள்ளி ஒரு சைகை காட்டுச்சு. அது அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஆஷ் வந்து இது வந்து நம்ம கூட வருதுன்னு. ஃப்ராக்கி அந்த போக்கிமன் பாலோட பட்டனை அழுத்தி அது உள்ளே போகுது. இதிலே தெரிந்து ஃப்ராக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெயினரான ஆஷ் தான் தேர்ந்தெடுத்திருக்குன்னு. ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கி வந்து பெனில போட ஸ்லைவன் கிட்ட மோதுது. அதுக்கிட்ட கஷ்டப்பட்டு போட்டி போட்டு கடைசி வரைக்கும் அதை தோக்குற மாதிரி பண்ணிச்சு நம்ம ஃப்ராக்கி. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் அட்ராக்ட் வச்சு அதை மயக்கி அதுக்கப்புறம் ட்ரெயினிங்க்கு சார் அதை அவுட் ஆக்கிடுச்சு. இந்த பேட்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சோகமாயிடுச்சு. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினச்ச ஃப்ராக்கி என்ன பண்ணுச்சுன்னா கடைசியில் அந்த அங்கே வந்து இந்த டீம் ராக்கெட்டை தம்சம் பண்ணி பிகேச்சுவை காப்பாற்றி தூள் பண்ணிடுச்சு. ரஷ் ஆஃப் நிஞ்சா விஸ்டம் அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து செம்பாயின் ஒரு ட்ரெயினர் கிட்ட சண்டை போடுறான். அந்த ட்ரெயினர் வந்து ஃப்ராக்கெட்டியர் வச்சிருக்காரு. ஃப்ராக்கிலேருந்து எவால்வ் ஆனது தான் ஃப்ராக்கெட்டியர். ஃப்ராக்கி கிட்ட சண்டை போட்ட ஃப்ராக்கெட்டியர் அதோட குயிக் அட்டாக்டை யூஸ் பண்ணி அதை தோக்கடிச்சிருச்சு. இதை ஆச்சரியமா பார்த்தா ஆஷ் செம்பாய் ட்ரெயினர்கிட்ட போய் என் ஃப்ராக்கிக்கும் அந்த குயிக் மூவ் அட்டாக்கை கற்றுக் கொடுங்க அப்படி கேட்டான். ஆனால் என்னதான் எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் அந்த ஃப்ராக்கியால் எதுவுமே பண்ண முடியல, குயிக் அட்டாக்கை கற்றுக்க முடியல. எண்ட் ஆஃப் த எபிசோடில் பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் வந்து ஃப்ராக்கெட்டியரும் பிகேச்சியும் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல டபுள் டீமை புதுசாக யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடும். இப்போ தான் முதல் முதல்ல டபுள் டீம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ராக்கி கடைசியில் ஃப்ராக்கெட்டியரும் ஃப்ராகியும் சேர்ந்து அதோட வாட்டர் பல்ஸை யூஸ் பண்ணி டீம் ராக்கெட்டு தோக்கடிச்சிருவாங்க. ஃப்ராக்கியும் ஆஷும் போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்கிரெல்ப்னு ஒரு போக்கிமோன் இருக்கு, அது தண்ணியில் மாட்டிக்குது. அந்த சைக்ளோனால வேர்ல்பூலில் வந்து அது குதிச்சு ஸ்கிரெல்ப்பை காப்பாற்றும் போது ஒரு ராக் டாம்னு ஒரு அட்டாக் கற்றுக்குது. அதுக்கு அடுத்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து ஜிம் லீடர் கிட்ட போய் போட்டி போடுறதுக்கு போகிறான். அவரோட பேர் கிராண்ட். கிராண்ட் என்ன பண்ணுறாரு, ஆனெக்ஸை வெளியே இருக்கிறாரு. அதுக்கு போட்டியாக ஃப்ராக்கி கலை இறங்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக் டாம்பை யூஸ் பண்ணி ஃப்ராக்கி ஆஷை ரொம்ப பெருமைப்படுத்திடுச்சு. ஆஷால் சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா அவன் ஜிம் லீடர் தோக்கஷ்டான். அதோட ஃப்ராக்கியும் ஒரு புது மூவை கற்றுக்குச்சு. இன்னொரு எபிசோட் த ஃபாரஸ்ட் சாம்பியன் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கி வந்து ஒரு வயல்டு ஹலுச்சாவை பார்க்குது. ஹலுச்சாவும் ஃப்ராக்கியும் நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. ஹலுச்சா யூஸ் பண்ணுற ஃப்ளைங் டைப் ப்ரெஸ் அட்டாக், ஆனால் அதை தடுக்கிற விதமாக வந்து ஃப்ராக்கி வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் போட்டுச்சு. கடைசியில் பார்த்து ரெண்டு போக்கிமான ஜெயிக்கல, ரெண்டுமே ட்ரால முடிஞ்சிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹலுச்சாவை பிடிச்சிட்டா நம்ம ஆஷ் கிளமெண்டோட ஒரு ஃப்ரெண்டி பேட்டில் போடலாம்னு நினைச்சு கிளமெண்ட் என்ன பண்ணுறா, அவனோட செஸ் பண்ணி இறக்குறாங்க பேட்டில. அதுக்கு போட்டியாக நம்ம ஆஷ் என்ன பண்ணுறான், ஹலுச்சாவையும் ஃப்ராக்கியும் இறக்குறான். ஃப்ராக்கி கரத்தை பஞ்ச் அப்படின்னு சொல்கிறான் ஆஷ். ஆனால் அலுச்சா தாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ராக்கி என்ன பண்ணுது, அதோட வாட்டர் பல்ஸை யூஸ் பண்ணுது. செஸ்பினோட சண்டை போடுவாங்க பார்த்தா கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதால ஆஷ் என்ன பண்ணான், இவங்க தனித்தனியாக பேசி இவங்களுக்கு ஒன்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சான். ஃப்ராக்கிக்கு அலுச்சா மேலே ஒரு பொறாம தான் சொல்லணும். ஆனால் ஆஷ் அப்படின்னு நினைக்கல, ஃப்ராக்கியும் அலுச்சா ஒரே மாதிரி தான் பார்க்குறான். ஆனால் ஃப்ராக்கி என்ன பண்ணுதுன்னா ஆஷுக்கு அலுச்சா மேலே தான் பாசம் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு நம்ம ஃப்ராக்கி. ட்ரெயினிங் அப்போ பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து கிராஸ் டைப் போக்குமான ட்ரெவன்ட் வந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கியும் அலுச்சா தனித்தனியாக பிரிஞ்சு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆஷை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஷோட தொப்பி மட்டும் ஒரு இடத்துல கிடக்குது. ஒரு வழியாக கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சாங்க நம்ம ஆஷை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் வந்து நம்ம ஃப்ராக்கியும் அலுச்சாவும் தம்சம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும்.
அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கத்துக்கிட்ட சூப்பர் ஃபிளையிங் கட் அட்டாக் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. இந்த அட்டாக் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணதுனால கடைசியில பாத்தீங்கன்னா ஃப்ராக்கியும் அழிச்சும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்க நல்ல நண்பர்களா ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப அடுத்த எபிசோட் போலாம் வாங்க. இது உண்மையிலே ஒரு முக்கியமான எபிசோட்னே சொல்லணும். அதோட சீக்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு இந்த எபிசோட்ல பாப்பீங்க நீங்களே. ஒரு நாள் எப்பவும் போல ஆஷும் அவங்களோட நண்பர்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செம்பாயின் ஒரு நிஞ்சா இருக்காரு, அவர் கிரேனிஞ்சா அவர் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருனா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு ஆஷ் கிட்ட கேக்குறாரு. செம்பாய் நிஞ்சா என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அது வந்து என்னோட மாஸ்டரான சைசோ கிட்ட கொடுக்கணும். நான் போற வழியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டுன்னு ஒரு வினோதமா ஒரு நிஞ்சா மாதிரி அவனும் இருக்கான், அவனும் அவனோட பார்புகள் போக்கிமோனு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நீங்க தான் இவங்க கிட்ட இந்த என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் கிட்ட வந்து அவன் கேக்குறான். யார் ஹெல்ப் கேட்டாலும் ஆஷ் உடனே செஞ்சிடும், நம்மளுக்கே தெரியும் அது. அந்த மாதிரி நிஞ்சா செம்பாய்க்கும் அவன் ஹெல்ப் பண்ண போறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த முகமுடிக்காரன் திரும்பி வந்து இவனுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆஷ் என்ன பண்றான், அவனோட ஃப்ராக்கி கூப்பிட்டுக்கிறான். செம்பா என்ன பண்றான், அவனோட கிரேனிஞ்சாவை கூப்பிட்டுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவனோட பார்புகளை தோக்கடிச்சிடறாங்க. ஃப்ராக்கியும் கிரேனிஞ்சாவும் பார்புகளோட போட்டி போடும் போது பாத்தீங்கன்னா ஃப்ராக்கி வந்து ஃப்ராகட்டியரா உருமாறுது. இந்த டைம்ல இவன் தோக்கடிச்சுக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச அந்த மாஸ்க் மேன் யாரும் கிடையாது, இவனோட மாஸ்டரான சைசோன்னு. கடைசியில் அந்த டாக்குமெண்ட் திறந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை, பிளாங்கா இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அவனோட மாஸ்டரான சைசோ போட்ட ஒரு டிராமான்னு தெரிய வருது. இது செம்பாயோட எபிலிட்டிஸை செக் பண்ணுறதுக்காக நான் பண்ண ட்ராமான்னு சொல்கிறேன் நம்ம சைஸோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தலை சுற்றுது. அதனால் நம்ம கடைசியில் கிரேனிஞ்சாவோட எவல்யூஷனை பார்த்துருவோம் வாங்க. இது லெஜண்ட் ஆஃப் நிஞ்சா ஹீரோன்னு ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஆஷோனோட ஃப்ராகட்டியரும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா செம்பாய் அந்த எபிசோடில் வராரு, அவரோட கிரேனிஞ்சா கூட. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நேட்டிவ் பிளேஸ் ஆன நிஞ்சா டவுனும் கூப்பிட்டு போகிறாரு ஆஷியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும். அந்த இடத்துல நம்ம ஃப்ராகட்டியர் வந்து ஒரு பேட்டில் பார்த்துட்டு இருக்கு, செம்பாயோட கிரேனிஞ்சா வர்சஸ் நிஹேவோட வினோசார். இந்த பேட்டோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பாயோட கிரேனிஞ்சா வந்து அவுட் ஆயிடுச்சு. இதை பார்த்து நம்ம ஃப்ராகட்டியர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த இன்ஜினர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து ஹன்சோ. அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஹெடாயுன்னு ஒருத்தர் வந்து அவர் கடத்திடுறாரு. அதை தேடி போற ஆஷ் அவன் நண்பர்களை பத்தி அடுத்த எபிசோட பார்க்க போறீங்க. அடுத்த எபிசோட பாத்தீங்கன்னா பிகேச்சு, ஃப்ராகட்டியர், அப்புறம் கிரேனிஞ்சா மூணு பக்கமான சேர்ந்து ஹைடாவோட பிஷார்ப்ப. ஆனா பிஷார்ப் எல்லாத்துலேயும் தப்பிச்சு அது வந்து அந்த மூணு பக்கம் எதோ கிடைச்சிருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பாயோட மாஸ்டரான சைஸோ வந்து அவங்க எல்லாரையும் தும்சப் பண்ணிடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹைடோவோட போக்கிமானுக்கும் இந்த மூணு போக்கிமானுக்கும் ஒரு பேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ரீமேட்ச் போட்டாங்க. அதில் பீகச்சுவ தாக்கம் வந்த பீஷார்ப்பை ராகட்டியர் பீகச்சுக்கு முன்னாடி போய் நின்று அது ஒரு கிரேனிஞ்சா இவால்வ் ஆயிடுச்சு அந்த எபிசோடில். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் எல்லா எபிசோடு மாதிரி தான் ஆஷ் வந்து ஜெயிச்சிட்டான், திரும்பி வந்து கிரேனிஞ்சா வின் ஆயிடுச்சு. இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆஷ் வந்து ஒரு ஃபினாலே கலந்துக்கிட்டு சாயரோட செப்டைல் தோக்கடிச்சிருந்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலான கிரேனிஞ்சா வந்து ஆஷ்காக இன்னொரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தது. ஒட்டுமொத்த ஸ்டேடியமாக ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நார்மலான கிரேனிஞ்சாவை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது, ஆனால் ஆஷ்காக அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங்கால் மட்டுமே இது வந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கிரேனிஞ்சா வந்து ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸ் ஷேப்பில் காமிக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு மெகா எவல்யூஷனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க போக்கிமோனில். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலானும் இருந்தான். அலான் யாருன்னு கேட்டிங்கன்னா மெகா எவல்யூஷன் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து ஷார்ட் எபிசோட்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம ஹங்காமா டிவியில். நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கலாம் தெரியல, ஆனால் திரும்பி போடல, அது ஒரு ஷார்ட் பீரியட் தான் போட்டிருந்தாங்க. அந்த எபிசோட் தமிழ்லேயே இருக்கு, நீங்க வேணா பாக்கலாம், யூடியூப்லேயே போட்டு பாருங்க, அது உங்களுக்கு வரும். கம்மிங் ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அலான் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டு நான் வந்து ஆஷ் கூட சண்டை போடணும் சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், ஆஷும் சரி நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆஷோட கிரேனிஞ்சா அலானோட மெகா எவல்யூஷன் போக்கிமான் சாரிசார் வச்சு தான் அவங்க சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சார்ஜார் ஜெயிச்சிட்டு பிளாஸ்ட் பர்ன் வச்சு அதை யூஸ் பண்ணி கிரேனிஞ்சாவை தோக்கடிச்சிருது. ஆஷோட நண்பரான கிளமண்ட் என்ன பண்ணுறான், ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஆஷோட கிரேனிஞ்சாவோட பல்ஸை டெஸ்ட் பண்ணுறது மூலயமா இது வந்து ஒரு எபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும், நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இந்த ஆஷோட போக்கிமான்னு அவன் சொல்கிறான். இதை தொடர்ந்து ஆஷ் என்ன பண்ணுறான், திரும்பி அலானோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்களோட திருப்பி போட்டி போடுறான். அவனோட மெகா எவல்யூஷன் சார்ஜார் திருப்பி எதிர்க்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா எப்போ போல நம்ம ஆஷ் ஜெயிச்சிடறாரு அவரோட கிரேனிஞ்சா வச்சு. ஆஷ் அவனோட பிடிச்ச போக்கிமான கிரேனிஞ்சா எதுக்கு விட்டுட்டான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஷ் கிரேனிஞ்சா எவல்யூஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்போ ஃப்ராகட் இருந்து கிரேனிஞ்சா மாறிச்சோ அப்போ என்ன ஆச்சுன்னா கிரேனிஞ்சாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக இருந்தது நம்ம ஆஷோட. இது மூலமாகவே இந்த எவல்யூஷன் கிடச்சதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த ரிசர்ச்சர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மெகா எவல்யூஷனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஷ் கிரேனிஞ்சாவோட எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்பான விங்ஸ் வச்சுட்டுருக்கு. ஒரு சின்ன ஸ்பேர் ஷேப்பில் இருக்க ஒரு பொருள் வந்து அதோட விங்ஸான எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னா அது கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எப்பப்போ அந்த எவல்யூஷன் ஆஃப் கிரேனிஞ்சா வந்து சண்டை போட்டதோ அதோட டேமேஜான பாதி பங்கு வந்து ஆஷ்க்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஷும் கிரேனிஞ்சாவும் ஒரே ஆத்மா தான் உள்ளே இருக்குது, அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியில் நம்ம போக்கிமான எபிசோடான 139 வந்துட்டோம். இந்த எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா கிரேனிஞ்சாவோட கடைசி எபிசோடு சொல்லலாம். ஜைக்ரேட்னு ஒரு லெஜெண்டரி போக்கிமான் இருக்கு. அந்த போக்கிமான உருவாக்கணும்னா ரெண்டு செல் தேவைப்படுது. அது செல் பார்த்தீங்கன்னா Z1 Z2. எப்படியோ தப்பி தவறி பார்த்தீங்கன்னா Z1 போக்கிமான் செல் வந்து நம்ம பாணி கிட்ட கிடச்சிருது. அவன் Z1 செல்லுக்கு ஸ்குவாஷினும் பேர் வச்சிருப்பா.
ஜைக்ரெட் போக்கிமான் உருவாக்குறதுக்காக டீம் ராக்கெட் சாரி டீம் பிளேயர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல டீம் பிளேயரோட ஒரு மெம்பரான செராசிக்னு ஒரு ஆள் வந்திருப்பாரு. செராசிக் என்ன பண்றாரு, கிளெமெண்ட் ஒரு அதி புத்திசாலினால அவரை கடத்திட்டு போய் அவரோட கஸ்டடியில் வச்சுக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஷோட கிரேனிஞ்சாவும் ஆஷும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஆஷ் கிரேனிஞ்சா ஃபார்மேஷன் எடுக்க முடியும். அதனால பண்ணுவாங்க, அந்த ஃபார்மேஷன் எடுத்து ஜைக்ரோட ரூட்ஸை கண்டுபிடிப்பாங்க, அதாவது அவங்களோட வேரை கண்டுபிடிப்பாங்க. அந்த ரூட்ஸை நோக்கி ஃபாலோ பண்ணி டீம் பிளேயரோட இடத்த கண்டுபிடிச்சி கிளைமெண்டையும் காப்பாற்றிடும், அவங்களோட பிளானையும் முறி அடிச்சிருவாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆஷ் வந்து அவர் கிரேனிஞ்சா கிட்ட சொல்றாரு, நீ வந்து இங்கே தான் இருக்கணும், அந்த கேலஸை வந்து பாதுகாக்கணும், இந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, உன்னால மட்டும் அது உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் என்ன பண்றாரு, இந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. கிரேனிஞ்சாவோட ஸ்குவாஷ் அதாவது Z1 செல்லை அவர்கிட்ட கொடுத்து பாதுகாக்க வைக்கிறார் இந்த ரெண்டு செல்லையும். கடைசியில எல்லாருமே அவங்க இடத்துக்கு பிரிஞ்சு போறாங்க, அவங்க வீட்டுக்கு, அதோட அவங்க கிரேனிஞ்சாவும் அதோட பாதை நோக்கி போகுது. இப்படிதான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க நம்ம போக்கிமான் சீரீஸ்ல. உண்மையிலே சொல்லணும், ஆஷோட கிரேனிஞ்சா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பாண்டிங் வேற எந்த போக்கிமான் கிட்டயும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஆஷ் வந்து நம்ம கிரேனிஞ்சா கிட்ட கொடுத்திருந்தோம், அதனால மட்டுமே அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு இருந்தது. சரி கைஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபேன்ஸ், அறிகாத்த மக்களே.